கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நேரத்திலும் COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். தேவனை நோக்கி பார்த்து, பரலோக தேவனை, நல்ல அன்பின் ஆண்டவரே, தூயாவியானவரே, இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹாலலூயா, ஹாலலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த ஆண்டவரே போதனை மற்றும் ஜபம் ஆகிய இந்த நிகழ்ச்சியை ஆண்டவராகிய தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடல் பாடி உம்மை ஆராதிக்கிற நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே நாங்கள் கூடியிருக்கிறதான இந்த இடத்துல தேவன் மகிமையாய் இறங்கி வந்து எங்களை உம்முடைய நன்மைகளால் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அன்பு தகப்பனே, உம்முடைய வேத வசனங்களை தியானித்து செபிக்கிற நேரத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களால் நாங்கள் திருப்தியாகவும் அப்பா, அவைகளை நாங்கள் இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ளவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்வதோடு மாத்திரம் அல்லாதபடி அவைகளின்படி வாழ்ந்து அப்பா உமக்கு மகிமையாய் ஜீவிக்க எங்கள் ஆண்டவராகிய தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹலேலூயா. கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. நாமும் பாடல் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 841வது பாடல், கானக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும் மேகஸ்தம்பம் அக்னி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவோம் என்ற பாடலை நம் உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 841வது பாடல். கனக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும் கனக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும் மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவோய் மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவாய் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய் பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய் எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்தே எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்தே தூய பஸ்கா நீ புசித்தே தேவ பலனால் முன் செல்லுவாய் தூய பஸ்கா நீ புசித்தே தேவ பலனாய் முன் செல்லுவாய் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவாய் பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய் பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய் க
கடலை பாரும் ரெண்டாய் பிளக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பாய் கடலை பாரும் ரெண்டாய் பிளக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பாய் சத்துரு சேனை மூழ்கி மாலும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவாய் சத்ரு சேனை மூழ்கி மாலும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவாய் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பரம காணான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய் பரம காணான் சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய் குளிர்ந்த ஏலியும் பன்னீரூற்றும் காணுவாய் பேரிச்ச மரோ குளிர்ந்த ஏலியும் பன்னீரூற்றும் காணுவாய் பேரிச்ச மரோ கண்மலையில் தாகம் தீர்த்து மன்னருசித்தே முன் செல்லுவாய் கண்மலையில் தாகம் தீர்த்து மன்னருசித்தே முன் செல்லுவாய் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பரம காணான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய் பரம காணான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய் கொடுமையுத்தம் உன்னை மடக்கும் கோரையோர்தான் வந்ததிற்கும் கொடுமையுத்தம் நெய் மடக்கும் கோரையோர்தான் வந்ததிற்கும் தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவாய் தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால் தூக்கி சுமப்பாய் முன் செல்லுவாய் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பரம காணான் சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய் பரம காணான் சேர்வாய் வாழ்ந்திடுவாய் ஹல்லேலூயா நம்ம கூட உற்சாகமாய தேவனை ஆராதித்து நாம் ஜெபிக்கலாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாம் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 அன்புள்ள தேவமே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்திரம் 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 எங்கள் பரலோகத்தின் ராஜாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் உன்னதர் தேவனே நீர் சிறந்தவர் நீர் மகிமையான தேவர் நீர் மாசற்றவர் நீர் தூயாதி தூயவர் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா 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 நீர் சிறந்தவர் எங்களை ஆதரிக்கிறவர் எங்களை போஷிக்கிற எங்கள் நல்ல தேவன் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 உம்முடைய மாற்றம் இல்லாத கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய மாற்றம் இல்லாத இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவன் எங்களை பாதுகாக்கிற தேவன் எங்களை வழி நடத்துகிற உம்முடைய நல்ல தயவை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா சர்வ வல்லவருக்கு ஸ்தோத்திரம் கிருபை நிறைந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே நீர் சிறந்தவர் கர்த்தாவே நீர் மேன்மையும் மகத்துவமான தேவன் கர்த்தாவே தேவனே ஸ்தோத்திரம் நீர் செய்கிற நன்மைகள் நாள்தோறும் ஆயிரம் ஆயிரங்கள் கர்த்தாவே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 உம்முடைய நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா 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 போஷிக்கிறவர் எங்களை ஆதரிக்கிறவர் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவர் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றது போல எங்களை நாள்தோறும் அப்பா உம்முடைய நல்ல வழிகளிலே நடத்தி செல்கிற தேவன் ஹல்லேலூயா எங்களுடைய வாழ்விலும் வருகிற தேவனே யோர்தான் போன்ற தடைகளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிளந்து எங்களுக்கு தேவனே வழிகளை உண்டாக்குகிற தேவன்
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எரிகோ போன்ற தடைகளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா உடைத்து எரிகிறவர் ஆமென் ஹல்லேலூயா வானத்தின் மன்னாவினால் எங்களை போஷிக்கிறவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 உம்முடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா உம்முடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் மாறா போன்ற கசந்த வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற தேவனா எங்களோடு கூட இருக்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் Hallelujah, 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 ribala shamdara gadina, oh, rigala shamdara gathiradana shamdarabu, amen gathave, umay stotharikirom, umay uyertukirom, umay magime paduthukirom, devane umakku stotram, 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 nirengale aadharikirir, kathave nirengale nadathukirir, adarkaga stotram, rajave umakku stotram, 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 hallelujah, 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 israel janangale vali nadathi sendra devan, எங்களோடும் கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பா நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தரே நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 கிருபை நிறைந்த தேவன் அவருடைய கிருபையினாலே அவரை பாடவும் துதிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவன் நமக்கு தந்த தருணங்களுக்காய் கர்த்தரே நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே இந்த நாட்களிலும் கூட உம்முடைய வசனங்கள் எல்லாவற்றையும் கேட்கவும் அப்பா ஜெபிக்கவும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை எடுத்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் விசேஷமாய் இந்த நாளிலே தேவனை உளவாய் நடத்த உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் தேவனே தொடர்ந்து நடைபெற போகிற போதனை மற்றும் ஜப பகுதி ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக கர்த்தாவே மிகுந்த பிரயோஜனமானதாய் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமானதாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரும் தாங்கள் இருந்து தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிற தேவனே ஸ்தோத்திரமுடைய வசனங்களை கேட்கிற இடங்களிலே எங்கள் பரலோகத்தின் தேவனுடைய சமூகம் கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா உம்முடைய அன்பின் கரங்களே தருகிறோம் கர்த்தாவே விசேஷமாய் எங்களுடைய தலைமை போதுகர் அவர்களை தேவன் பலப்படுத்துவீராக உம்முடைய வார்த்தைகளை தேவனே வல்லமையாய் கொடுப்பீராக அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் உம்முடைய அன்பு கரத்துல தருகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே இந்த போதனை மற்றும் ஜெபம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்பட வழி நடத்துவாராக இந்நாளிலே இயேசு கிறிஸ்து மன்னா என்கிறதை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் பயணத்திலே புசித்த மன்னாவுக்கு ஒப்பாக இருக்கின்றார் இந்த மன்னா என்கிறதை குறித்து யாத்ரா புஸ்தகம் 16 அதிகாரம் 31 வசனத்திலே அதனுடைய தன்மை என்னதென்று கூறப்பட்டிருக்கிறது முதலாவது மன்னாவின் தன்மை இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது எண்ணாகமம் 11 அதிகாரம் 7 வசனத்திலே அந்த மன்னா கொத்துமல்லி விதயம் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது இங்கே நாம் பார்க்கின்றோம் இந்த மன்னாவுடைய அளவு கொத்துமல்லி அளவாயிருந்தது கொத்துமல்லி விதையின் அளவாய் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது ஆகவே இது மிக சிறியதான ஒன்று என்பதை இந்த வர்ணனையின் மூலமாக ஒப்பீட்டின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் யாத்ராமம் 16:14 பார்க்கும்போது உருட்சியான சிறிய வஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு உருண்டையான
மிக சிறியதான ஒரு பொருள் அந்த மன்னா என்று சொல்லுகிறது. பனிக்கட்டி பொடி அத்தனையானது என்று சொல்லியிருக்கு. பனிக்கட்டி பொடி அத்தனையானது. அப்போ சின்ன சின்ன மிகச்சிறிய உருண்டை வடிவத்திலான ஒரு பொருள் இந்த மன்னா. கொத்துமல்லி அளவிலானது, கொத்துமல்லி விதைக்கு அளவிலானது. இதனுடைய நிறம் வெண்மை நிறம், முத்து போல இருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெண்மையான ஒரு முத்தை போல மிகச்சிறியதாக, அது கவர்ச்சியாக அழகானதாக காட்சி அளித்தது. இதனுடைய ருசி தேனிட்ட பணிகாரம் போல் இருந்தது. மிக தித்திப்பாக, மிக ருசிகரமாக இது காணப்பட்டது. இதனுடைய முறையை குறித்து பார்க்கும்போது, வானத்திலிருந்து பனி அதிகாலையில் பெய்யும், அந்த பனியுடைய மேலே இந்த மன்னா பொழிந்து இருக்கும். வனாந்திர மணலிலே மண்ணிலே விழாமல் அந்த பனி பெய்து அந்த பனியின் மேலே இது ஒரு செகண்ட் லேயராக அழகாக வந்து அந்த இடத்தை நிரப்பி கிடக்கும். இது ஓய்வு நாள் தவிர ஆறு நாட்களும் காலையிலே பொழிந்தருளப்படும். அன்றைக்கு ஓய்வு நாள் ஏழாவது நாள். அந்த நாள் மாத்திரம் இது பொழிவதற்கும் ஓய்வு. மற்ற ஆறு நாட்களும் காலையிலே தேவன் இதை இஸ்ரவேலருக்கு ஆகாரமாக பொழிய பண்ணுவார். ஆளுக்கு ஒரு ஓமர் எடுத்து அன்றன்றே அதை புசித்துவிட வேண்டும். மீதி வைத்தால் கெட்டுப்போகும். யாத்திராவும் 16:16 இந்த விவரங்களை படிக்கிறோம். அதனுடைய 22 வசனத்திலே ஆறாவது நாள் ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் ரெண்டு ஓமர் பொறுக்கிக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு அந்த இரண்டாவது ஓமர் பொறுக்கினதை ஏழாவது நாளுக்காக வைத்திருந்தால் அது கெட்டு போகாது. இதெல்லாம் தேவனுடைய அதிசயமான செயல்கள். இப்படி இந்த மன்னாவினுடைய தன்மையும் அது பொழிகின்ற முறையும் வேத புஸ்தகத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மன்னா என்பது தேவன் அவர்களுக்கு அருளின ஒரு ஆகாரம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு சில அழகான ஒழுங்குமுறைகளை தேவன் அவர்களுக்கு சொல்லி அந்த முறையின்படி அந்த மன்னாவை அனுதினமும் அவர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு அருளி செய்தார். இந்த மன்னாவின் பெயர்கள் என்ன? முதல் பெயர் யாத்ராமம் 16:31, இஸ்ரவேலர்கள் இதற்கு மன்னா என்று பெயர் வைத்தார். இது தேவன் சொன்னார், வானத்திலிருந்து உங்களுக்கு அப்பத்தை தருவேன் சொன்னார். அதே போல ஆண்டவர் அடுத்த நாள் கொடுத்தார். போய் பார்த்தார்கள், இது ஆச்சரியமா இருக்கிறது, இது என்ன, இது என்ன? அந்த இது என்ன என்று கேட்டதே அதுக்கு பெயராயிற்று, மன்னா. மன்னா என்றால் இது என்ன? அப்ப மன்னா என்பது இது என்ன, இது என்ன ஆச்சரியம் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய ஒரு பெயர் மன்னா. எப்பொழுதுமே தேவன் நமக்கு தருகிற ஆகாரம் இது என்ன என்று ஆச்சரியப்படத்தக்க அளவில் இருக்கும். நிச்சயமாக எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் 3 வித்தியாசமான முறைகளிலே போஷித்தார். எல்லாமே ஆச்சரியம், இது என்ன என்று சொல்லக்கூடிய ஆச்சரியம். கேரி தாற்றண்டையில் இருக்கும்போது காகங்களை கொண்டு போஷித்தார். அது என்ன பெரிய ஆச்சரியம்! எலியா நினைச்சிருப்பா, இது என்ன, காகங்கள் எனக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறார். அப்புறம் அவர் அடுத்து போஷிக்கப்பட்டது சாரிபாத் ஊரில் ஒரு விதவை வீட்டில்.
இந்த விதவை வீட்டில் உள்ள நிலைமை ரொம்ப சங்கடம். இந்த வீட்டிலிருந்து ஒரு ஆள் போஷிக்கப்பட முடியுமா? இது என்ன அற்புதம், தேவனுடைய செயல். இன்னொரு முறை எலியா தேவதூதன் நேரடியாக உணவு கொண்டு கொடுத்து போஷிக்கப்பட்டார். இது என்ன? ஆகவே நம்முடைய தேவன் நம்மை போஷிக்கிற ஒவ்வொரு அனுபவங்களும், நம்மை திருப்தியாக்குகிற ஒவ்வொரு அனுபவங்களும், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒவ்வொரு அனுபவங்களும் நிச்சயமாக ஆச்சரியப்படத்தக்கது. இது என்ன? அதுதான் மன்னா. அன்றைக்கு அவர்களுக்கு ஆண்டவர் அருளி செய்த வான் ஆகாரம். இரண்டாவதாக இதனுடைய பெயர் சங்கீதம் 78:24 வானத்து மன்னா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 78 இதை குறித்து சொல்லும் பொழுது அதனுடைய 24 வானத்தின் தானியம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வானத்தின் தானியம், கிரெயின் ஆஃப் ஹெவன். பூமியிலே தானியங்கள், பல தானியங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். சங்கீதக்காரன் ஆவியில் நிரம்பி சொல்லும் பொழுது, அன்றைக்கு எங்களுடைய முற்பிதாக்களுக்கு தேவன் வானத்தின் தானியத்தை கொடுத்தார். வானத்தின் தானியம் ரொம்ப ஆச்சரியம். பூமியிலே வானத்தின் தானியத்தை எழுத்தின்படி புசித்த ஒரு சந்ததி அன்றைக்கு மோசே காலத்தில் இருந்த இஸ்ரவேலின் சந்ததி. ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள், பல விஷயங்களில் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த காரியத்திலும் அவர்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆகவே அன்பானவர்களே, அவர்கள் சாப்பிட்டது வானத்து தானியம், வானத்தின் தானியம். அதை ஆண்டவர் அவர்களுக்கு அனுதினமும் பூமியிலே கொடுத்தார். நாமும் பலவிதமான ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அன்று அவர்களுக்கு வானத்து தானியத்தை கொடுத்தது போல இன்றைக்கும் நமக்கு தருவார். வானத்திலே பரலோகத்திலே நமக்கான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், வரங்கள், அவைகளை ஆயத்தம் பண்ணி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அவைகள் இறங்கி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலே உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. எனவே இப்படி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் நமக்கு இறங்கி வருகிறது. வானத்து மன்னாவையே அன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கும் பரத்திலே உருவாக்கப்படுகிற தேவ ஆசீர்வாதங்களை நமக்கு அழகாக தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எழுத்தின்படி கூட வானத்து மழை அவருடைய பண்டகசாலையிலிருந்து அனுப்புகிறார். வானத்திலிருந்து அனுதினமும் பனி அவருடைய பண்டசாலையிலிருந்து அனுப்புகிறார். இப்படி சில காரியங்களை உலகத்திற்கு இன்றைக்கும் வானத்திலிருந்து தந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து தம்முடைய நன்மைகளை அருளி செய்வது அதிக நிச்சயமானது. அல்லேலூயா. மூன்றாவது இதனுடைய பெயர் சங்கீதம் 78:25 தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். தூதர்களின் அப்பம், the bread of the angels, தூதர்கள் சாப்பிடக்கூடிய ஆகாரம் அப்பம், அதை இந்த இஸ்ரவேல் சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்தார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் என்று பாருங்கள். தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தை இந்த கானான் பயணம் மேற்கொண்ட இந்த மக்களுக்கு தினந்தோறும் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆகவே கர்த்தர் நல்லவர். அதிசயமான, அதிசயிக்கப்படத்தக்க ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நமக்கு தருகிறவர். வானத்தின் ஆசீர்வாதங்களை, பரலோகத்தின் நன்மைகளை நமக்கு தருகிறவர். அது மட்டுமல்ல, தூதர்களுடைய அப்பத்தை மனுஷனுக்கு தந்தவர் நமக்கும் அற்புதமான பல ஆசீர்வாதங்களை தருவார். மன்னாவின் தன்மையை குறித்து பார்த்தோம்.
மன்னாவினுடைய பெயரை குறித்து பார்த்தோம். இனி மன்னா எவைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது? முக்கியமாய் ரெண்டு காரியங்களுக்கு இந்த மன்னா அடையாளமாக இருக்கிறது. முதல் காரியம், தேவனுடைய வார்த்தை. மன்னா என்பது தேவனுடைய வார்த்தை. உபாகமம் 8:3, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஏன் கர்த்தர் மன்னாவினால் உன்னை போஷித்தார்? நீ அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாய் என்பதை உனக்கு அறிவிக்கும்படி. இந்த வனாந்திர பயணத்திலே விவசாயம் செய்து அறுவடை பெற்று பிழைக்க முடியாது. ஆண்டவர் சொல்லும் பொழுதெல்லாம் பாளையத்தை மாற்றிக்கொண்டே இருக்கணும், யாத்திரை புறப்பட்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கு வானத்து அப்பத்தை தருவேன் சொன்னார். அந்த வார்த்தையின்படியே அனுதினமும் போஷித்துக் கொண்டே வந்தார். அப்போ நீ வந்து தேவனுடைய வார்த்தையினாலே போஷிக்கப்படுவாய், பிழைப்பாய். அந்த காரியத்துக்காய் தேவன் சொன்ன வார்த்தை மட்டுமல்ல, தேவன் வெளிப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். அதனால் நீ திருப்தியாவாய். இதை நீ அறியும்படி தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ வாழ்வாய், நீ பிழைப்பாய் என்பதை அறியும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த அந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். அல்லேலூயா. எனவே இந்த மன்னா என்பது தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாகவும் இருக்கிறது. இந்த மன்னாவுடைய பல காரியங்களை தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு நாம் தியானிக்க முடியும். இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 6:51 பார்க்கும்போது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் என்று இயேசு கூறினார். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். உங்கள் முன்னோர்கள் மன்னாவை புசித்தார்கள், ஆனால் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொன்னார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை இந்த மன்னா காட்டுகிறது. மன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. மன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த ரெண்டு காரியங்களுக்கும் ஒப்புமையாக இந்த மன்னாவை சொல்லலாம். அடுத்து நான்காவது, இந்த மன்னா எத்தனை காலம் பெய்தது? யாத்ராமம் 16:35, இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரமட்டும் 40 காலம் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். யோசுவா புத்தகம் 5:12, அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். இந்த ரெண்டு வசனங்களின்படி அந்த 40 இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே பயணம் செய்த முழு காலமும் தினமும் தவறாமல் தேவன் அவர்களுக்கு வானத்து மன்னாவை கொடுத்தார். எப்பொழுது அவர்கள் கானான் தேசத்திலே உள்ள தானியத்தை சாப்பிட்டார்களோ, தொடங்கினார்களோ, மறுநாள் இது நிறுத்தப்பட்டது. ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு 40 ஒரு நாள் கூட குறையாதபடி, அந்த ஓய்வு நாள் தவிர, அழகாக போஷித்துக் கொண்டே வந்தார். இதற்கிடையில் அவர்கள் எவ்வளவு தவறு செய்தது உங்களுக்கு தெரியும். தேவனை முறுமுறுத்தது, தேவனுக்கு விரோதமாய் பேசினது, கீழ்ப்படியாமை பண்ணினது, இடையிலே வாதைகள் வந்தது. எல்லாம் இருக்க அவர் சொன்ன வார்த்தையின்படி போஷித்துக் கொண்டே வந்தார். பட்டினியினால் சாகவில்லை, ஆண்டவர் போஷித்துக் கொண்டே வந்தார். தயாள குணமுள்ள கர்த்தராக இருக்கிறார். தன் வார்த்தையை தரையிலே விளவிடாத கர்த்தராக இருக்கிறார்.
ஆகவே ஒரு பக்கம் அற்புதமாய் போஷிக்கப்படுகிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஆனா இந்த ஜனங்கள் இந்த அற்புதத்தை அனுதினமும் பெற்றுக்கொண்டோம், அதற்கு தகுதியாக வாழாதபடியினாலே அநேகர் வனாந்தரத்திலே வாதைகளால் செத்ததுண்டு. அது மட்டுமல்ல, அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த இஸ்ரவேல் சந்ததியிலே காலேபும் யோசுவாவும் தவிர பாக்கி அத்தனை பேரும் வனாந்தரத்திலே செத்தார்கள். ஒருவரும் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. அதுக்குள்ள தகுதியான வாழ்க்கை யாரும் செய்யல. காலேபும் யோசுவாவும் மட்டுமே தகுதியாய் வாழ்ந்து கானானுக்குள் பிரவேசித்தார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. ஒரு பக்கம் தேவன் தருகிற அதிசயங்கள், அற்புதங்கள், ஒரு வார்த்தையில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இதை அனுபவிக்கிற நாம் எந்த அளவுக்கு வாழுகிறோம்? அப்போ எனக்கு வாழ்க்கையில் டெய்லி அற்புதங்கள் நடக்கிறது, அதனால நான் காணானுக்குள்ள போவேன் அப்படி கேரண்டி கிடையாது. எனக்கு அற்புதங்கள் நடக்கலாம், ஆனால் நான் ஆத்மரட்சிப்படைந்து நான் பரிசுத்தமாகி ஆண்டவர் சொன்ன வழியிலே நடந்து ஆண்டவர் பிரியமா இருந்தால் மட்டுமே நான் பரலோகத்துக்குள்ள போக முடியும், நித்திய ஜீவனை அடைய முடியும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதங்கள் ஒரு பக்கம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்தல் ஒரு பக்கம், இவைகளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஜெபித்தேன், இது நடந்துருச்சு, நான் கேட்டேன், ஆண்டவர் தந்துட்டாரு, தருவார், உன்னை குறித்து வாக்குத்தத்தங்கள் இருக்கும், தேவன் உன்னோடு சொன்ன வார்த்தைகள் இருக்கும், நீ அவருக்காக இறங்கி வந்தாய்னா அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆனால் அதே வேளையில் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு ஆத்மீக பிரகாரம் உள்ள காரியங்களை விட்டுவிட்டால் அது பெரிய இழப்பை கொண்டு வரும். புரிந்து கொள்வோம், மன்னா தேவன் அவர்களை நடத்தின காலம் அளவும், தேவன் அவள் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவும் கரெக்டா அவர்களுக்கு கொடுத்தார். இந்த கானான் தேசத்தில் சேர்ந்து அதனுடைய ஆகாரத்தை புசித்த அடுத்த நாள் இதை ஸ்டாப் பண்ணிட்டார். ஹலேலூயா, தேவன் ஆச்சரியமான தேவன். அடுத்தது, மன்னாவை அரோசித்த இஸ்ரவேலர், மன்னாவை வெறுத்த அல்லது வெறுப்பாய் பேசின இஸ்ரவேலர். பிரைஸ் தி லார்ட், ஹலேலூயா. எண்ணாகமம் 11:6 படிக்கிறோம், இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றுமில்லையே என்று சொன்னார். இஸ்ரவேலருடைய பேச்சை பார்த்தீங்களா? இவ்வளவு அதிசயமான உணவு, தூதர்களுடைய அப்பம், வானத்து தானியம், அவர்களே ஆச்சரியப்பட்டு இது என்ன இது என்னன்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஆனா தொடர்ந்து 40 அளவு இதே ஆகாரத்தை டெய்லி சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அவங்க கொஞ்சம் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த மன்னா தவிர வேற ஒண்ணும் இல்லையா, இந்த மன்னா தவிர வேற ஒண்ணும் இல்லையா. இன்னைக்கு சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. சம் பீப்புள் ஆல்வேஸ் லவ் வெரைட்டிஸ். சில மக்களுக்கு எப்பமோ வெரைட்டியாக இருக்கணும், சாப்பிட்றதும் அப்படி தான், அனுபவிக்கிற விஷயங்களும் அப்படி தான். அதே போல் ஆராதனை விஷயத்திலையும் அப்படியே செய்கிறாங்க. இயேசுவை மாத்திரம் ஆராதிக்கணும் காலமெல்லாம், இல்லையா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இப்போ சிலருக்கு அது முடியல. இயேசு கிறிஸ்துவும் இருக்கட்டும், கூட அவருடைய அப்பாவும் இருக்கட்டும், அம்மாவும் இருக்கட்டும், அவருடைய அப்போ சிலரெல்லாம் இருக்கட்டும், இந்த தூதன்மாரில் சிலரும் இருக்கட்டும், எல்லாரையும் சேர்த்து வச்சு வெரைட்டிஸாக ஆராதிக்கணும். ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை பாருங்க. உங்களுக்கு மன்னாவை தான் கொடுத்தார் வானத்திலிருந்து, மற்றவைகளெல்லாம் வானத்திலிருந்து வரல.
இந்த மன்னா தான் உன்னை பிழைப்பூட்டுகிறது. என்ன ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை ஆராதிக்கும் மக்களுக்கும் அப்படித்தான். எல்லாருக்கும் ரொம்ப வெரைட்டிஸ் வேணும். வியாதி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் ஆராதிக்கணும், அப்புறம் செழிப்பு வேணும்னா அதுக்கு ஒரு தெய்வத்தை தேடி போகணும், அப்புறம் கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு தெய்வத்தை தேடி போகணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி. அப்போ மக்களுக்கு பெரிய நம்பிக்கை, பெரிய இது, ஆ இவர் இதை செஞ்சிருவார், அவர் அதை செஞ்சிருவார். இல்லை, அப்படி இல்லை. அதெல்லாம் மனுஷன் உருவாக்கி வைத்திருக்கிறது தான். மனுஷனை படைத்த தேவன் தந்த பரிசுத்த வேதாகம் இது திட்டமா சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன், அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக. இதுதான் சத்தியம். ஆகவே நாம் யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனிக்க வேண்டும். தேவன் ஒருவரே, அவர் நமக்கு அனுப்பி தந்த ரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரும் ஒருவரே. இந்த திருத்துவ தேவன் அவரை ஆராதிக்கணும், அவரை பின்பற்றணும். இதுக்கு வெளியே ஒரு நபரை ஆராதிக்க போகக்கூடாது. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மன்னாவை தவிர நமக்கு வேற ஒண்ணும் இல்லையா? மோசே மலையில போய் 40 நாட்கள் ஆண்டவர் சன்னிதானத்துல உபவாசம் பண்ணி இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய பிரமாணங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு கீழே வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டா, அடுத்த வெரைட்டிஸ் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டா. இவங்க ஒரு கண்டுக்குட்டி, பொற்கண்டுக்குட்டியை செய்து அதை ஆராதிக்க தொடங்கிட்டான். இப்போ இந்த ஜனங்களுடைய தன்மையை பார்த்தீங்களா? எகிப்திலிருந்து விடுதலை பற்றி எவ்வளவு நாள் தான் ஆச்சு நீ சீனாய் மலைக்கு வர்றதுக்கு? அதுக்குள்ள உனக்கு எதையோ ஒரு வெரைட்டிஸ் மாதிரி தேட ஆரம்பிச்சிட்ட. உன்னை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினவர் யார்? அக்கினி ஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பத்திலும் உன்னோடு கூட வருகிறவர் யார்? செங்கடலை பிளந்து உன் சத்துருவை அழித்து உனக்கு என்றென்றுமாய் விடுதலை தந்த கர்த்தர் யார்? இதையெல்லாம் சீக்கிரத்தில் மறந்து என்ன நிலைத்திருக்க தரித்திருக்க மக்களுடைய உள்ளம் அனுமதிக்கிறதில்லை. எல்லாம் இப்படிதான். ஆராதனை முறைமைகள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வெரைட்டிஸ் வேணும், ஏதோ புதுமைகள் வேணும் மக்களுக்கு. புதுமைகளை விரும்பி விரும்பி சத்தியத்தை விட்டு விலகுகிறது மகாபெரிய தவறு. சத்தியத்துக்குள்ள டெய்லி அதை புதுமையா எடுத்துக்கொள்ளுங்க. சத்தியத்துக்கு வெளியே புதுமைகளை தேடி போய்விடாதீங்க. அதனால இன்னைக்கு பைபிள் சொல்லாத காரியங்கள் எல்லாம் சபைகளுக்குள்ள வந்துருச்சு, பைபிள் சொல்லாத நிறைய காரியங்கள் உள்ள புகுந்துருச்சு. ஏன்னா மக்களுக்கு வெரைட்டிஸ் வேணும். நீ தேவனை ஆராதிக்க வருகிறாய், அப்ப அந்த கவனம் இருக்கட்டும். அதுல பாட்டு இப்படி இருக்கணும், வர்ஷிப் இப்படி இருக்கணும், பிரசங்கம் இப்படி இருக்கணும். யார் சொல்லுகிறது? விசுவாசிகள். நீங்கள் இயேசுவை பின்பற்ற வாருங்கள், இயேசுவின் சத்தியத்தை பின்பற்ற வாருங்கள். அதுல உறுதியா இருக்கணும். நம்முடைய ஆசைகளை எல்லாம் நம்முடைய ஆராதனையில புகுத்த பார்க்க கூடாது. ஆராதனை என்பது கர்த்தருக்குரியது, அது கர்த்தருடைய ஆசையை நிறைவேற்றுவது, கர்த்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ப செய்யறது, கர்த்தருடைய பிரியத்துக்கு ஏற்ப செய்யறது, அதுதான் மெய்யான ஆராதனை. அவருடைய விருப்பமும் சித்தமும் பைபிளில் எழுதி தந்திருக்கிறார், அதை படித்து அதன்படி தேவனை ஆராதிக்கணும், தேவனை சேவிக்கணும், தேவனை கீழ்ப்படியணும், தேவனுடைய வழியில நடக்கணும். சோ இப்படி இந்த எப்பவும் ஒரு புதுமை வேணும், வெரைட்டிஸ் வேணும்னு விரும்புகிற அந்த உள்ளம் இந்த காரியங்களிலே கரெக்ட் பண்ணப்படணும். தேவ விஷயத்திலே, தெய்வீக விஷயத்திலே, தேவ ஆராதனை கெடுத்த விஷயங்கள்ல இந்த சிந்தனையை கொண்டு வந்து போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம குழம்பி போகக்கூடாது. மனிதனுடைய உணர்வுகள் அதை திருப்திப்படுத்துறதுக்குள்ள ஆராதனை முறைகளை இன்றைக்கு உலகம் ரொம்ப விரும்புகிறது. சில ஆராதனை இடங்கள்ல நீங்க போயிட்டீங்கன்னா
உங்களுடைய காதுக்கு இனிமையாக நல்ல ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கு, பக்தி பரவச மியூசிக். அது கேட்டோன்னா உங்களுக்கு ஒரு பக்தி மாதிரி அவருடைய காதுனால். அப்புறம் பாருங்க, கண்களுக்கு இனிமையாக பல மாடல்ஸ்லாம் அங்கே இருக்கும், படங்களும் சொரூபங்களும். அப்போ எல்லாம் பார்த்தோன்னே கண்கள் மூலமாக ஒரு பக்தி வருது. இப்படி இந்த உணர்வுகள் மூலமாக அது ஒரு ஒரு வித ஒரு சூழ்நிலை, ஒரு அட்மாஸ்பியர் அங்கே கிரியேட் ஆகுது. அப்புறம் நாவுக்கு இனிமையாக ஒரு பிரசாதம், அதுவும் நல்லா இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆராதனையில் கண்ணுக்கு விருந்து, காதுக்கு விருந்து, நாவுக்கு விருந்து, எல்லாம் அப்படிதான். தொட்டு பார்க்கலாம், கைக்கு தொடு உணர்ச்சிக்கும் விருந்து தான், தொட்டு பார்க்கலாம். இப்படியெல்லாம் இருக்கிறது. இதே பேட்டர்னை சபைக்குள்ள கொண்டு வந்தது தான் பெரிய ஆபத்து, சபைக்குள்ள அனுமதிச்சது தான் பெரிய ஆபத்து. இங்க ஆவியில உள்ள ரிலேஷன்ஷிப் ஆகும், கண்களுக்கு கண்களுக்கு விருந்து, காதுகளுக்கு விருந்து, தொடு உணர்ச்சிக்கு விருந்து. இது மாம்சீகம், இது சும்மா கிரியேட்டட் அட்மாஸ்பியர் ஆஃப் டிவினிட்டி, அதல்ல மெய்யாய் நம்முடைய ஆராதனை என்று சொல்லுவது. ஆராதனை என்பது தேவனை நோக்கி பார்க்கிறது, தேவ ஆவி நம்மை ஆட்கொள்ளுகிறது, நம்முடைய ஆவியிலே ஒரு கிரியை உண்டாகிறது, அதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு என்னாச்சு, பாடல் கரண்ட் போயிட்டு இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, கீபோர்டு இல்லை, வர்ஷிப்பே போச்சு. அன்னைக்கு கீபோர்டு இல்லாமல் வர்ஷிப்பே பண்ண முடியாது. இப்போ உள்ள காலத்தில் மைக்கு போச்சுன்னா எல்லாம் போச்சு. யோசித்து பாருங்க, மைக்கு என்னைக்கு வந்தது, கீபோர்டு என்னைக்கு வந்தது. ஆனால் ஆராதனை என்பது என்ன, கூடுகிற மனிதர்கள் தங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை துதிப்பதும் புகழ்வதும், தங்கள் சொந்த பாஷையிலே புகழ்வது, பரிசுத்தாவி தந்த அந்நிய பாஷையிலே புகழ்வது இல்லையா, ஆவியில் நிறைந்தவரை மகிமைப்படுத்துவது, இவைகள் தானே பைபிள் சொல்லுகிற ஆராதனை. அதனால நான் பாட்டுக்கோ இசைக்கோ ஒன்றுக்கோ விரோதி அல்ல, அதெல்லாம் பைபிள்ல இருக்கு. ஆனா அவைகளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவைகள் கொடுத்து அதை நிறுத்திக்கொள்ளும். அது இல்லாம எங்களால் ஆராதிக்க முடியாதுங்கிற லெவலுக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டது ரொம்ப சங்கடமா போயிருச்சு. அந்த மெய்யான அந்த காரியத்தை விட்டுட்டு சைடில் உள்ள காரியங்களை பிடித்துக் கொள்ளுகிறது. ஆகவே கவனிக்க வேண்டும், வர்ஷிப் தேவனை ஆராதிப்பது என்பது இதயத்திலிருந்து எழும்பட்டோம், ஆவியிலே அது உண்டாகட்டும். அது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட காரியங்கள்ல உண்டாகிட்டு வெளியே போன உடனே எல்லாம் போச்சு. கீபோர்டா இருந்தாலும் சரிதான், கொட்டடியா இருந்தாலும் சரிதான், கொட்டை அடிச்சு டக்கு 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 டக்குன்னு, அப்புறம் ஸ்பீடை கூட்டி டக்கு 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 டக்குன்னு அடிச்ச உடனே பயங்கரமான பக்தி பரவசம் வந்துருது. கொட்டடி நின்றால் எல்லாம் நிற்கும். அப்ப எங்க இருக்கு, எங்க இருக்கு இதெல்லாம்? ஒரு நாள் கண்ணால் பார்த்த ஒரு விஷயம், சிலர் திறந்ததுக்காக இது பிரயோஜனமா இருக்கலாம். கொட்டு பயங்கரமா அடிச்சு எல்லாம் ஆவியில நிரம்பி ஒன்று ரெண்டு பேரை பார்க்குறேன், கொட்டுக்கு நேராக வந்துட்டே இருக்கான் துள்ளி துள்ளி. எதுக்கு நேரா வர்றாப்புல, கொட்டுக்கு நேரா. பரியாசம் பண்றது இல்ல, புரிந்து கொள்றது. இப்ப எல்லாம் தேவை, ஆனா நம்முடைய வர்ஷிப் ஒரு கொட்டுல அடங்க முடியாது, நம்முடைய வர்ஷிப் ஒரு கீபோர்டில் அடங்க முடியாது. ஈவன் என்ன ஒன்று சொல்றேன், நம்முடைய வர்ஷிப் ஒரு வர்ஷிப் லீடருக்குள்ள அடங்க முடியாது. பைபிளை படிச்சு பாருங்க, வர்ஷிப்பை லீட் பண்ற ஒருத்தர் இருக்கிறார். எதுக்கு? டு ஃபெசிலிட்டேட் த வர்ஷிப். இந்த மக்கள் தேவனை ஆராதிப்பதற்கு ஊக்கப்படுத்துற ஒரு வேலை தான் அவர் செய்யணும். He cannot lead the worship always. மக்கள் ஆராதிக்கணும், மக்களை தூண்டி விடுறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். பவுல் சொல்லுவார், நாங்கள் உங்கள் விசுவாசத்துக்கு அதிகாரிகளாக இராமல் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கிறோம். அந்த ஒரு வார்த்தையை நம்ம எப்பொழுதும் முன்ன நின்று நடத்துகிறவர்கள் யோசிக்கணும். மக்கள் மனசு திறக்கணும், மக்கள் தேவனை சந்திக்கணும், மக்கள் சொந்த வார்த்தையினால தேவனை புகழணும்.
அவர்களுக்குள் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு நிரப்பப்பட்டு ஆவியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதுக்கு ஒரு எக்ஸாட்டேஷன், ஒரு பாட்டு, இவர் ஆராதிக்கிற ஒரு சத்தம், இவைகள் தேவை. அதே வேளையில இவர் ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்து கொண்டு போயிட்டே இருக்கிறது, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அது குறைக்கப்படணும், குறைக்கப்படணும். மக்கள் ஃப்ரீயா வர்ஷிப் பண்றது கூட்டணும், அதை அதிகமா உற்சாகப்படுத்தணும். அதுதான் இன்னைக்கு தேவை. அப்ப மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் திறந்து சந்தோஷமாய் கர்த்தரை சொந்த வார்த்தையினாலும் ஆவிக்குரிய அனுபவத்திலும் ஆவியிலும் நிறைந்து ஆராதிக்கும் பொழுது அங்க ஒரு கிரியை உண்டாயிரும். ஆவியில சில மாற்றங்கள் வந்துடும், சில ஆசீர்வாதங்கள் உள்ள இறங்கிரும், சில தேவ வார்த்தைகள் அவங்களுக்கு கிடைச்சிரும், தேவ பலன் உண்டாகிடும். அந்த ஒரு வர்ஷிப் அவங்க செஞ்சுட்டு அவங்க போனாங்கன்னா ஒரு புது பலனோடு அவங்க வாழ்வாங்க. இன்னொரு ஸ்டெப் ஆண்டவருக்குள்ள எழும்பி பிரகாசிப்பாங்க. இது நம்முடைய ஆராதனைகளில் நடக்க வேண்டும். ஸோ இங்க பார்க்கிறோம், இந்த மக்கள் இந்த மன்னாவை தவிர வேற ஒன்றும் இல்லையா? இன்னைக்கு நாம இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்முடைய கண்களை வேற எதுக்கு நேராக திருப்பி இருந்தோம்னா இன்னைக்கு அதை கரெக்ட் பண்ணும். அது பின்பற்றுகிற விஷயத்துல இருக்கட்டும், ஆராதிக்கிற விஷயத்துல இருக்கட்டும், நோக்கி பார்க்கிற விஷயங்கள்லாம் இருக்கட்டும், எதுலையுமே இந்த நமக்கு அருளப்பட்ட மன்னாவாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு வேறு காரியங்களை நம்ம உள்ளம் தேட ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னைக்கு அதை கரெக்ட் பண்ணி இந்த இயேசுவை தேடுகிற அனுபவத்திலே, அவரையே அனுபவிக்கிற அனுபவத்திலே திரும்பி வருவோமாக. அல்லேலூயா. அப்புறம் என்ன சொன்னாங்க? எண்ணாகமம் 21:5, ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். சொன்னாங்க இந்த மன்னாவை தவிர வேற இல்லையா அப்படின்னா, அப்புறம் ஒரு கட்டத்தில் சொன்னா இது அற்பமான உணவுன்ட்டான். அன்னைக்கு அவன் தான் இது என்ன, இது என்ன அதிசயம், இது என்ன அப்படின்னு பேர் வச்சான். இன்னைக்கு சொல்றான் அற்பமான உணவுன்னு சொல்ல, உன்னை வாழ வைக்கிற உணவையா, இல்லைன்னா வனாந்திரத்தில் நீ எப்படி பிழைப்பாய்? உனக்கு டெய்லி தருகிறார், தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை உனக்கு தர்றாரு, நீ அற்பமான உணவுன்னு சொல்றிய. நான் நேற்றைக்குள்ள செய்தியில் இதை விரிவாக பேசினேன், அதனால நான் திரும்ப அதை விரிவா பேசல. தெய்வீக காரியங்களை அற்பமா நினைக்கவும் கூடாது, அற்பமா பேசவும் கூடாது. சரி, இனி தலைமுறைகள் அறிய வேண்டிய மன்னா, தலைமுறைகள் அறிய வேண்டிய மன்னா. யாத்திராமம் 16:33, மேலும் மோசே ஆரோனை நோக்கி நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றார். மோசே சொல்றா இப்படி ஆண்டவர் ஒரு அற்புதமான உணவை நமக்கு தர்றாரு, இதுல ஒரு ஓமர் எடுத்து அதை ஒரு கலசத்துல போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உடன்படிக்கப்பட்டிக்குள்ள வைக்கணும். இது சந்ததிகளுக்கு அறிவிக்கிறதுக்கு தேவன் எப்படி எங்களை அற்புதமா நடத்தினார். எபிரேயர் நிருபத்திலே சொல்லியிருக்கு, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கற்பலகைகள் இருந்தது, மன்னா வைக்கப்பட்ட பொற்கலசம் இருந்தது, ஆரோனுடைய தளித்த கோல் இருந்தது. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இந்த முக்கியமான மூன்று காரியங்கள் நினைவூட்டப்பட, சந்ததிகள் அறிய வைக்கப்படும். இப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மன்னா என்பது நம்ம சாப்பிட்டோம், கானானுடைய எல்லைக்குள்ள வந்தோடனே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப ரியல் பிளஸிங் குள்ள வந்தாச்சு, வாக்கு தத்துவத்துக்குள்ள வந்து சுதந்திரிச்சாச்சு. இப்ப இதே மாதிரிதான் நம்ம இயேசு கிறிஸ்துவை, வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவை இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறோமோ ஆகாயத்தில் அவரோடு சேர்க்கப்பட்டு விடுவோம். அப்போ அவரை நேரடியாக அனுபவிக்கிறோம். அப்போ வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் அல்ல, நம்மோடு இருக்கிறவர் என்ற நிலையிலேயே நாம அவரை அனுபவித்துக் கொண்டிருப்போம். அது வரைக்கும் இந்த அனுபவம். இப்போ தலைமுறைகள் இதை அறிய வேண்டும். நான் அறிந்ததை
தலைமுறைகள் அறிய வேண்டும். இது ரொம்ப முக்கியம். சிலரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த சத்தியத்தை பின்பற்றுகிறீங்க. ஆனா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல, பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. சில சொல்லிக் கொடுத்தாலும் நீ இவங்க அறிஞ்ச சத்தியத்தை சரியா சொல்றது இல்ல, சத்தியத்தை சரியா சொல்றது இல்ல. இவங்களுடைய விசுவாசத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களை நடத்துறது இல்ல. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே நாம் இதையும் கவனிக்க வேண்டும். நாம் எதை ஆண்டவர்ட்டந்து பெற்றோமோ அதையெல்லாம் அடுத்த சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்ம எந்த அனுபவத்துல வளர்கிறோமோ அதெல்லாம் அவங்களுக்கும் சொல்லணும். அந்தந்த வயசுக்கு தக்க சொல்லிக் கொடுக்கறத கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். ஏன்னா ஆதியிலே ஆண்டவருடைய சிருஷ்டிப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தையில எல்லா மிருகங்களையும் உண்டாக்குவார், ஒரு வார்த்தையில எல்லா பறவைகளையும் உண்டாக்குவார். அப்படியே ஒரே வார்த்தையில எல்லா மனுஷர்கள் அன்னைக்கு அந்த பூமி முழுசும் மனுஷர்களை உண்டாக்கி இருக்கலாம். மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஏன் ஒருவனை படைத்தார், அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமா இருந்ததல்லவா, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார். இந்த கொஸ்டின் நம்ம உள்ளத்துல வரணும். மிருகங்களை ஒரே வார்த்தையில திரளா படைச்சிட்டாரு. பறவைகள், நீர்வாழும் ஜந்துக்கள், மரஞ்செடி கொடிகள் எல்லாம் ஒரு வேர்டு தான், அப்படியே திரளா வந்துருச்சு. அதே மாதிரி மனுஷன் உண்டாக கிடவான் ஒரு வார்த்தை போதும், அன்றைக்கு இருந்த பூமி முழுசும் மனுஷன் வந்துருவான். ஆனா அவர்கிட்ட அந்த வல்லமை இருந்துச்சு, ஆவி பரிபூர்ணமா இருந்தது, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார். அந்த வசனத்திலே பதில் இருக்கிறது, தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே. அப்போ ஒரே நாள்ல திரளான மனுஷர்களை உண்டாக்கி விட்டுட்டா தேவனை பற்றி அறிய மாட்டான். அதனால ஆண்டவர் ஒரு ஆதாம படைச்சு அவனுக்கு ஒரு ஏவாள், ஒரு குடும்பம். அந்த ஆதாம் ஏவாளோடு தேவன் பேசினார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் வந்தார், தன்னை வெளிப்படுத்தினார், தன்னுடைய சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுத்தார். இப்படி ஒருவனை நன்றாக வைத்து அவன் சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கணும், அந்த சந்ததி அடுத்த சந்ததிக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படி ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி உலகத்துல பெருகணும். அந்த திட்டம் இருந்ததுனாலதான் ஒருவனை படைத்தார். அப்ப சிருஷ்டிப்பிலிருந்தே தேவனுடைய ஒரு திட்டத்தை பாருங்க, சந்ததிக்கு அறிவிக்கணும், சந்ததிக்கு அறிவிக்கணும். அதே மாதிரி ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் சொல்லக்கூடிய வசனத்திலும் நாம பார்க்க முடியும். அதாவது ஆதாமுக்கு பிறகு அந்த இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவன் வந்து அவனுடைய சந்ததிகளை பார்த்தா அவங்க எல்லாம் ஆண்டவர் இல்லாத சந்ததியா மாறினாங்க. அப்புறம் ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை அனுப்பி அந்த ஆதாமின் சந்ததி முழுசையும் அழிக்க வேண்டியது ஆயிற்று. அதற்கு அடுத்ததாக தேவன் வந்து நோவாவை கையில் எடுக்கிறார். நோவா மூலம் ஒரு சந்ததி, அந்த அதுதான் இப்ப பூமியில இருக்கக்கூடிய சந்ததி. இதுவும் சீர்கெட்டு போயிட்டு அப்படி போகிற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்ன, ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறார். முதல்ல மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு நோவாவை நிறுத்தின மாதிரி நிறுத்தாம அதுகளும் வாழட்டும் பூமியில, ஆனா என்னை வெளிப்படுத்த ஒருவன் வேண்டும். அதுக்குதான் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து அந்த ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேலர் அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாகவும் ரோல் மாடலாகவும். தேவன் ஒருவனை தெரிந்தெடுத்தால், ஒருவன் தேவனுடைய தெரிந்தெடுத்தலுக்கு தன்னை அர்ப்பணித்தால் அவனை கொண்டு என்னெல்லாம் செய்ய முடியும், அவனை எப்படியெல்லாம் வைப்பார், இப்படி தேவ கிரியைகளை அவங்க மூலம் காண்பிப்பதற்கு தான் இந்த ஆபிரகாமை தெரிஞ்செடுத்தார். அவனை தெரிந்தெடுக்கிற நோக்கத்தை பாருங்க, ஆதியாகமம் 17:7, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி, எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்ய நான் வரல, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனா இருப்பேன், தலைமுறை தலைமுறையா தேவனா இருப்பேன். இதெல்லாம் ஆண்டவருடைய உள்ளத்தை நமக்கு சொல்லுகிறது. சிருஷ்டிப்பிலே அவருடைய உள்ளம் என்னவா இருந்தது, ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி, தேவனை அறிந்து வாழுகிற சந்ததி வரணும். அடுத்தது ஆபிரகாமை தெரிந்து கொண்டதுலையும் அதை ஆண்டவர் மிக கரெக்டா அவர் தெரிந்தெடுக்கிறார். இன்னும் சொல்றாரு ஆதியாகமம் 18:19,
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்ப இங்கே இந்த ரெண்டு வசனங்கள்ல அங்க சொன்னாரு நான் உனக்கும் சந்ததிக்கும் தேவனா இருப்பேன். இங்க சொல்றாரு இந்த ஆபிரகாம் நான் அவனோடு பேசுகிற ரகசியங்களை சத்தியத்தை என்னை பற்றின வெளிப்பாடுகளை அவன் சந்ததிக்கெல்லாம் சொல்லுவான், தலைமுறை தலைமுறைக்கும் சொல்லுவான், இந்த வழியை காத்து நடவுங்கள் என்று என் வழிகளை குறித்து சொல்லுவான். தேவனுடைய உள்ளம் அதுவா இருக்கு. நீ அறிந்த இயேசுவை உன் சந்ததி அறிய வேண்டும், நீ அறிந்த இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை உன் சந்ததி அறிய வேண்டும். இந்த ஆசை நமக்கு வரணும், நமக்கு வரணும். எல்லாரும் இப்ப சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அது உண்மைதான். ஆனா கீழ்படுகிறதும் கீழ்படுகிறது அவங்களுடைய காரியம், சொல்லிக் கொடுப்பது நம்முடைய காரியம். நாம் சொல்லிக் கொடுக்காமல் தப்பு வரும்பொழுது எச்சரிக்காமல் அதற்கு நம்ம சைடு போனோம்னா குற்றம் நம்முடைய தலையில் வரும். நாம் சரியா சொல்ல வேண்டியதை சொல்லி நாம நடத்த வேண்டிய விதத்துல நடத்தணும், அதுக்கு மிஞ்சி தப்பி போகிற பிள்ளைகள் அது அவர்களுடைய தவறு. எப்பொழுதுமே ஒருவனை பார்த்து நீ செய்யற தப்பு நீ திருந்து அப்படி நம்ம ஆலோசனை கொடுக்கிறோம், கொடுத்த பிறகு அதை மிஞ்சி அந்த ஆள் போய் தவறு செய்தார்னா அந்த பழி நம்ம மேல வராது. ஆனா நம்ம பார்த்துட்டு புத்தி சொல்லாம தப்பை தப்பென்று சொல்லி கொடுக்காம நம்ம இருந்தோம்னா தவறு நம்ம மேலையும் சேர்ந்து வருது. ஆகவே கண்டிப்பாக சந்ததிக்கு தேவனை பற்றி சொல்லுகிற ஒரு பெரிய வேலை நம்ம கிட்ட இருக்கிறது. பெற்ற சந்ததிக்கும் சரி, ஆவிக்குரிய சந்ததிக்கும் சரி, இந்த ரெண்டு காரியங்களை நீங்கள் மனதில் வையுங்கள். பெற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், கூட அநேகர் சண்டே ஸ்கூல் எடுக்கிறீங்க அந்த பிள்ளைகளுக்கு உத்தமமா நம்ம சொல்லிக் கொடுக்கணும், யூத்த நடத்துறவங்க இருக்கிறீங்க, சபை நடத்துகிற போதகர்கள், நம்முடைய விசுவாசிகளாகிய அந்த ஆவிக்குரிய சந்ததிக்கு கரெக்டா சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி இனி அடுத்த சந்ததி தெய்வீகத்துல குறைஞ்சு போகாம நம்மளை விட ஒரு ஸ்டெப் மேல வரணும் என்கிற ஒரு நல்ல ஆசையோட நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே அதை விரும்புகிறார் என்பதை இன்னொரு வசனத்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். தீமோத்தேயின் புஸ்தகத்தில் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுவார், ரெண்டு தீமோத்தேயோ 2:2 அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. இந்த சந்ததிக்கு சொல்ற விஷயத்துல பாருங்க இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, இங்க இந்த ஒரு வசனத்துல 4 தலைமுறைகள் சொல்லியிருக்கு. ஒன்று, நீ தீமோத்தே, தீமோத்தே என்பது 2வது தலைமுறை. நீ என்னிடத்தில் கேட்டவைகளை, என்னிடத்தில் பவுலிடத்தில், அது 1வது தலைமுறை. அப்ப 1வது தலைமுறை பவுல், 2வது தலைமுறையாகிய தீமோத்தேக்கு சொல்லி கொடுத்தார், நீ என்னிடத்தில் கேட்டவைகளை இப்போ மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க, மற்றவர்களுக்கு போதிக்கணும், அது 4வது தலைமுறை. மற்றவர்கள் என்பது 4வது தலைமுறை. அவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி, அது 3வது தலைமுறை. கொஞ்சம் நல்லா கவனித்தா தான் புரியும். பவுல் 1, 2 தீமோத்தேயு 2வது தலைமுறை. இப்ப பவுல் தேவனிடத்திலிருந்து பெற்றதையும் கற்றதையும் தீமோத்தேயுக்கு ஒளிவு மறைவில்லாம டீச் பண்றார். நீ இன்னாரிடத்தில் கற்றாய் என்பதை நினைத்துக்கொள், பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறுவயது முதலே கற்றிருக்கிறாய். பவுல் அழகா சொல்லி கொடுத்திருக்கிறார், இவர் அடுத்த தலைமுறைக்கு நல்லா சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றாரு, தீமோத்தேயு நீ என்னிடத்தில் கற்றவைகளை உண்மை உள்ள சிலர்கிட்ட நீ ஒப்புவிக்கணும், அதான் 3வது தலைமுறை. உனக்கு அடுத்த தலைமுறையில் இந்த சத்தியம் கடந்து செல்வதற்காக
உண்மையுள்ளவர்களை கண்டுபிடி. சிலர் எல்லா சத்தியத்தையும் கேட்டு தனக்கு மட்டும் அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு போயிடுவான். அவனை கொண்டு அடுத்த தலைமுறைக்கு சத்தியம் போகாது. அவன் உண்மை உள்ளவன் அல்ல. நீ உண்மை உள்ளவர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நீ சொல். அவங்க மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கவர்கள். மற்ற உண்மைகளோடு கூட இந்த உண்மை இருக்கணும், தான் கற்றதை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க. ஏன்னா அந்த மற்றவர்கள் தான் நாலாவது தலைமுறை. இந்த மூன்றாம் தலைமுறை தீமோத்தி யாருக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அவர்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்படி தலைமுறை தலைமுறையாய் இயேசுவை பற்றின சத்தியம் வரணும். கிறிஸ்து மார்க்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்போஸ்தலர்கள் சத்தியத்தை சொன்னாங்க, ஆனா அடுத்தடுத்த தலைமுறை பாத்தீங்களா பாரம்பரியத்துக்குள்ள போயிருச்சு. இந்த கிறிஸ்து மார்க்கத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அஞ்ஞான மார்க்கத்துல உள்ளதெல்லாம் கிறிஸ்து மார்க்கத்துக்குள்ள வந்துருச்சு. ஏன் சத்தியத்தை சரியா அடுத்த தலைமுறையில் கொண்டு சேர்க்கல, போக போக வீக் ஆயிருச்சு. அப்புறம் ஒரு காலகட்டம் சும்மா பேர் தானே தவிர ஒரு ஆவியும் ஜீவனும் இல்லாத கிறிஸ்தவம் தான் இருந்துச்சு. அப்புறம்தான் ஆண்டவர் மார்ட்டின் லூத்தரை கொண்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அப்புறம் ஒவ்வொரு சத்தியத்தின் ஊற்று கண்கள் திரும்ப திறக்க ஆரம்பித்தது. அப்படியே வந்து வந்து நாம் வாழுகிற இந்த தலைமுறையிலே ஆவியின் அபிஷேகம், பூரண சுவிசேஷ சத்தியம் இதெல்லாம் வெளிவந்திருக்கிறது. புரியுதா? இந்த ஒவ்வொரு டினாமினேஷன்ஸுடைய பெயரை பார்த்தாலே தெரியும் இந்த பரிமாண மாற்றங்கள். அவங்க ஒவ்வொன்றுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே மறைந்து போன சத்தியங்கள் எது திரும்ப வெளிப்படுத்தப்பட்டதோ அதை வச்சு அந்த சபை எழும்பி பிரகாசித்தது. ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப் அந்த சபை போகாத பொழுது அங்கே தடைபட்டது. அதுல இருந்து அடுத்த ஒரு மூமெண்ட் எழும்பினது, அது திரும்ப அடுத்த செட் ஆஃப் சர்ச்சஸா மாறிச்சு. இப்படி இப்படிதான் வந்திருக்கு இந்த தலைமுறையில் வாழுகிற நாம். பைபிள் சொல்லுகிற பூரண சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், அறிவிக்கணும், ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது என்கிற திட்டமான உள்ளம் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி பரிசுத்த ஆவியின் கிரியைகளையும் நல்லா அனுபவிக்கணும், பெற்றுக்கொள்ளணும், அதை வெளிப்படுத்தணும். அவருடைய கிரியைக்கு ஒரு தடையை நான் உண்டாக்க கூடாது. அந்த உள்ளமும் நமக்கு இருக்கணும். இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மை கொண்டு கிரியை செய்வார். அல்லேலூயா. இல்லைன்னா வேறொரு கூட்டத்தை எழுப்ப வேண்டிய அவசியம் வரும். ஆகவே நாம் கவனிப்போம், சந்ததிகளுக்கு போகணும் சத்தியம், தேவ ஆவியின் கிரியைகள். இதை பற்றின இதெல்லாம் சத்தியத்தில் இருக்கிறது. இந்த சத்தியத்தை அழகா என்ன செய்யணும், மக்களுக்கு சொல்லணும். சரி, ஓகே. ஆகவே இந்த தலைமுறைகள் அறிய வேண்டிய மன்னா, அதனால தான் அதை வந்து நீ பத்திரமா அந்த உடம்படிக்கப்பட்டிக்குள்ள வையே அப்படின்னு சொன்னார். ஆகவே நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நிறுத்துகிறேன். நமக்கு இயேசுவாகிய மன்னா கிடைத்திருக்கிறார். தேவ வார்த்தையாகிய மன்னாவும் நமக்கு கிடைத்திருக்கு. இந்த மன்னாவை நன்றாக அனுபவிக்கணும். இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். அவர் சொன்னார், இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றைக்கும் பிழைப்பான். யோவான் 6:58 சொன்னார், வனாந்திரத்தில் இருந்த உங்களுடைய முன்னோர்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. ஏன்னா அதை புசித்தவங்க மரிச்சாங்க. ஆனா வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவாகிய என்னை புசிக்கிறவன் பிழைப்பான், என்றென்றும் பிழைப்பான். நம்ம இயேசுவை புசிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுடைய வார்த்தையை நல்லா புசிக்கணும். அதனால நமக்கு ஜீவன் இல்லையா? நாங்கள் உம்மை விட்டு யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய காலம் வரைக்கும் எங்களை பிழைப்பூட்டுகிற வசனங்கள் உங்களிடத்தில் உம்மிடத்தில் உண்டே. வசனங்கள் நம்மை பிழைப்பூட்டுகிறது. அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அடுத்தது பாருங்க, அனுதினமும் இயேசுவை தியானித்து இயேசுவின் சாயலால் திருப்தியாகணும். நான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் உமது சாயலால் திருப்தியாவேன். சாயல், ஆண்டவருடைய சாயல், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இயேசுவோடு நம்ம ஜபத்தில் பழகும்போது அந்த டூ வே டிராஃபிக் மாதிரி பழகணும். நாம் மட்டும் ஜோம் பண்ணோம், எழும்பி போனோம், அது ஒன் வே டிராஃபிக். கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து நாம் ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்ம உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் என்ன பேசுகிறாரு என்பதையும் கவனித்து அப்படி நாம் செய்யும் பொழுது அங்கே இயேசுவோடு அதிகமாக பழகிறோம்.
இயேசுவோடு அதிகமாக பழகும்போது இயேசுடைய தன்மைகள் நமக்குள்ள வரும். எந்த ஒரு நண்பரோடு நீங்கள் சேர்ந்தீங்களோ அவங்களோட கொஞ்ச காலம் நெருங்கி பழகி பாருங்க, அவர் பேசுகிற மாதிரி நம்ம சில வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அவருடைய சில செய்கையும் கிரியும் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது மனுஷருக்குள்ள ஒரு இயல்பு. யாரோடு அதிகம் பழகிறோமோ அவர்களை போல நம்ம மாறும். அதனால் இயேசுவோடு அதிகம் பழகணும், இயேசுவின் வார்த்தையால் பிழைக்கணும், இயேசுவின் சாயலால் திருப்தி ஆகணும்னா இதுதான். ஆண்டவரோட பழகி பழகி ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பொறுமை, ஆண்டவருடைய நற்குணங்கள் இவைகள் நமக்குள் வரணும். நாம் தேவ சாயல் அடையணும். ஒரு நாள் தேவனை சந்தித்து தேவனோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பாஸ்டர் அப்பட்டமாக மேடையில் சொன்னார், நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு நாயை வாங்கி வளர்த்தோம், இந்த நாயோட நான் அதிகமாக பழகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா எங்கள் இவருக்கும் இவருக்கு மனைவிக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள். அப்போ ரெண்டு பேரும் ஒரு நாள் உட்கார்ந்து நமக்குள்ள ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படி ரெண்டு பேரும் பேசும்பொழுது மனைவி சொன்னாங்களா, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, இந்த நாயோட நீங்கள் அதிகம் பழக ஆரம்பித்த பிறகுதான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கற்று கத்துன்னு கத்துறீங்க, நீங்கள் என்ன ஒரு மாதிரி பேசுகிறீங்க. அவர் யோசித்துட்டு, அது சரிதானே, அதுக்கு முன்னாடி நான் வந்து நல்லா தானே இருந்தேன், இதோட ரொம்ப நான் பழகின பிறகு இப்போ என் சுபாவம் மாறிடுச்சுன்னு ஒத்துக்கொண்டு அப்புறம் கொஞ்சம் திருந்தினார். பாருங்க, அவர் அப்பட்டமாக சொன்னார், அது ரொம்ப உண்மைதான். நம்ம யாரோடு அதிகமாக பழகிறோமோ அந்த சுபாவம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் அது. அதனால நம்ம இயேசுவோட அதிகமாக பழகணும்னா அந்த இயேசுவோடத்திலிருந்து நல்ல காரியம் நமக்குள்ள வரும். அவருடைய வார்த்தையினால பழகலாம். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போ அவருடைய சாயலால் பழகலாம், நித்தியம் வரைக்கும் பழகலாம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் அந்த யோவான் ஆறுல சொல்றாரு, நான் என் மாம்சத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். 51 வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அவருடைய வார்த்தை நம்மை பிழைப்பூட்டுகிறது, அவருடைய சாயல் நம்மை பிழைப்பூட்டுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய மாம்சம் அதை சிலுவையிலே நமக்காக தந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் மாம்சம் அடிக்கப்பட்டதுனால நமக்கு தெய்வீக சுகம். உலகத்தில் எத்தனை வியாதிகள் பலவீனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நாம் நமக்காக தம்முடைய சரீரத்தை இயேசு சிலுவையில் கொடுத்ததுனால அவர் அங்கே அடைந்த அந்த காயங்களின் தழும்புகளால இன்றைக்கும் நமக்கு அற்புத சுகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். அவருடைய மாம்சம் நமக்கு பிழைப்பை பிழைப்பூட்டுகிறது, சுகத்தை தருகிறது, சரீரப்பிரகாரமான நன்மையை தருகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் கர்த்தருடைய பந்தி ஆராதனையிலே அப்பம் ரசம் வைத்து நம்ம புசிக்கும் பொழுது அது ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். இயேசுவோடு உள்ள ஐக்கியம், பிதாவோடு உள்ள ஐக்கியம், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களோடு சேர்ந்த ஐக்கியம், இந்த ஐக்கியத்தின் ஒரு பெரிய பலத்தினாலே நாம் என்றென்றைக்கும் பிழைத்திருப்போம். இதையே யோவான் 6 தான் ஆண்டவர் சொன்னாரு, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரிய செய்யுங்க, அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரிய செய்யாதீங்க அப்படின்னார். இப்ப இந்த போஜனம் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம், இயேசுவாகிய மன்னா ஜீவப்பம், இயேசுவாகிய மன்னா, அவர் தன் மாம்சத்தையே நமக்கு தந்தருளினார். இயேசுவாகிய மன்னா நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற அப்பமாகிய அவருடைய மாம்சத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய சாயலை நமக்கு தந்தருளினார். அல்லேலூயா. இங்கே நான் நிறுத்துகின்றேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என் வாழ்வை இந்த மன்னா நிரப்ப வேண்டும். உமது வார்த்தைகளால் நிரப்பும், உமது சாயலால் நிரப்பும், உமது தெய்வீக சுகத்தினால் என்னை நிரப்பும், அந்த நித்திய ஜீவனினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் ஆண்டவர் பாதத்தில் கேட்க போறோம். ஜீவ அப்பமாகிய இயேசு, ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் ரெண்டும் அனுதினமும் நம்ம புசித்து பானம் பண்ணணும்.
ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர். அப்பமும் தண்ணீரும் நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்தி நாம் பரலோக பயணம் வெற்றியாய் தொடர முடியும். அதனால் எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், கண்களை மூடி. ஆண்டவரே, வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவே, என்றென்றைக்கும் எங்களை போஷிக்கிறவரே, உம்மண்டை வந்து சேரு மட்டும் அனோதினமும் உமது வார்த்தையினால் போஷியும் அப்பா. எல்லாரும் கேட்போம், உங்க வார்த்தையினால் என்ன போஷிங்க, உங்க சாயலால் என்னை திருப்தி ஆக்குங்க, உங்க சாயலால் என்னை திருப்தி ஆக்குங்க, உங்க தெய்வீக சுகத்தினால் என் சரீரத்தை அனுதினமும் பலப்படுத்துங்க, உங்க நித்திய ஜீவனால் என்னை நிரப்புங்க, என் சிந்தையை நித்திய ஜீவன் நிரப்பட்டும், என் உணர்ச்சிகளை நித்திய ஜீவன் நிரப்பட்டும், என்னுடைய தீர்மானங்களை நித்திய ஜீவன் நிரப்பட்டும். இவ்வுலக ஜீவனுக்காக மட்டும் வாழ்ந்து மடிந்து போகிற நிலைமை வேண்டாம். என் சிந்தனை, சித்தம், உணர்ச்சி எல்லாவற்றிலும் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். அதுக்கு பாதிப்பா ஒன்றும் செய்திடக்கூடாது. நித்திய ஜீவனுக்கு எதுவாய் கிரியை செய்யணும், நித்தியம் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காய் கிரியை செய்யணும். அந்த எண்ணத்தினால் எங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. நிரப்போம் என் பாத்திரம் தேவா, வந்த நாத்ம தாகம் தீரையா, வானாகாரம் தந்து என்னை போஷியோ. நிரப்போ, நிரப்பி நிறைவாக்கோ. எல்லாரும் சேர்ந்து ஜபமாக, என்னை நிரப்பும் ஆண்டவரே, வான் ஆகாரத்தினால் என்னை திருப்தியாக்கும் என்று ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோமா. நிரப்போம் என் பாத்திரம் தேவா, வந்த ஆத்ம தாகம் தீரையா, வானாகாரம் தந்து என்னை போஷியோ. நிரப்போ, நிரப்பி நிறைவாக்கோ. ஒரு முறை கூட சொல்லுவோமா, நிரப்போம் என் பாத்திரம் தேவா, வந்த ஆத்ம தாகம் தீரையா, வானாகாரம் தந்து என்னை போஷியோ. நிரப்போ, நிரப்பி நிறைவாக்கோ. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, வானத்திலிருந்து எங்களுக்காய் வந்திறங்கின எங்கள் ஜீவ அப்பமே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. ஆம் கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் தியானித்தபடியே எங்களை நீர் நிரப்புவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. அனுதினமும் தேவ வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். அந்த வார்த்தைகளை புசித்து நாங்கள் பலன் அடையும்படி எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா. பைபிள் வாசிக்கும் பொழுது உங்க வார்த்தைகளால் எங்களை நிரப்புங்க ஆண்டவர. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்தாவியான எங்களோடு பேசுங்க ஆண்டவர. உங்க வார்த்தைகளை துணிக்க பண்ணுங்க ஆண்டவர. சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க ஆண்டவர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நிரப்பும் உமது வார்த்தைகளால், என்னை நிரப்பும் தேவனே உமது வார்த்தைகளால், அனு தினமும் என்னை நிரப்பும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுவது போல, உம் சாயலால் நான் திருப்தி ஆவேன், உம் சாயலால் நான் திருப்தி ஆவேன். ஜீவ அப்பமே, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமே, ஜீவ மன்னாவே, நீர் உங்க சாயலால் எங்களை நிரப்பணப்பா. நீங்க உங்க சாயலால் எங்களை நிரப்புங்கப்பா. டெய்லி எங்க சாயல் புதுப்பிக்கப்படத்தக்கதாக, எங்களுடைய சாயல் தெய்வீக சாயலை அடையும்படியாக, இயேசுவின் சாயல் எங்களில் வர வேண்டுமே, இயேசுவின் சாயல் எங்களில் வர வேண்டுமே. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய கோபம் மாறணும், என்னுடைய சுயநலம் மாறணும், என்னுடைய கெட்ட சுபாவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் மாறி போகணும்,
என் இயேசுவினிடத்தில் இருக்கிற நல்ல சுபாவங்கள் எனக்குள் வந்து என்னை நிரப்பணும். அந்த ஆவியின் கனிகள் என்னை நிரப்பணும். ஹல்லேலூயா 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 ஆமென். நீங்க சிலுவையில உங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுனால உங்க தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். எங்கள் சரீரங்களுக்கு அனுதினமும் தெய்வீக சுகத்தை தாங்கப்பா. பிள்ளையின் அப்பமாகிய தெய்வீக சுகத்தை டெய்லி எங்க சரீரங்களில விளங்க பண்ணுங்க. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலும் சரீர பலவீனங்கள் நீங்கட்டும், புதுபலன் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் உச்சம் தலைகள் முதல் உள்ளம் கால்கள் வரை கர்த்தரங்களை பலப்படுத்தும். தெய்வீக சுகத்தால் எங்களை நிரப்போம். அந்த பிள்ளையின் அப்பத்தை நாங்கள் புசித்து பலனடைய சுகமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்க, சௌக்கியத்தை வரப்பண்ணுங்க, நோய்களை நீக்கி எங்களை குணமாக்குங்க. ஓ தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அந்த இயேசுவின் தழும்பிலிருந்து வெளிப்படக்கூடிய வல்லமாய், குணமாக்கும் வல்லமாய் எங்களை நிரப்பட்டோம், எங்களை நிரப்பட்டோம், எங்களை நிரப்பட்டோம். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை தெய்வீக சுகம் இந்த வேளையில் நிரப்புவதாக. புதுபலனை தார். ஹல்லேலூயா ஆண்டவரே, நித்திய ஜீவனை ஜீவனாலே எங்களை அதிகமா நிரப்பணும்ப்பா. நாங்கள் இந்த பூமிக்குரியவள் அல்ல, எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நாங்கள் நித்தியமாய் வாழப்போகிறவர்கள். அந்த நித்திய ஜீவனை குறித்த சிந்தையினால், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காய் கிரிய செய்வதற்காக எங்கள் சிந்தனையை நித்திய ஜீவனால் நிரப்புங்க. எங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் அந்த நித்திய ஜீவனை வாஞ்சிக்கட்டும். எங்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக அமையட்டும். ஒன்றாயிலும் நித்திய ஜீவனுக்கு இடையூறாக வந்துடக்கூடாது. சிந்தை, உணர்ச்சி, சித்தம் எல்லாம் அந்த நித்திய ஜீவனாலே நிரப்பப்பட ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவாகிய இயேசு கிறிஸ்து, ஓ ஹல்லேலூயா, ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். நாள்தோறும் நீர் எங்களுக்கு இந்த கிருபைகளை, இந்த பலன்களை தாரும். இந்த அதிசயமான உணவை எங்களுக்கு தாரும். உமது வார்த்தை, உமது சாயல், உமது தெய்வீக சுகம், உமது நித்திய ஜீவன், இவைகளால் எங்களை நாள்தோறும் நிரப்பி நாங்கள் கானானில் வந்து சேரும் வரைக்கும், ஆகாயத்தில் என் இயேசுவை சந்திக்கும் வரைக்கும் டெய்லி இதை தந்து நடத்துங்கப்பா. அவங்களுக்கு 40 வருஷம் கொடுத்த மாதிரி எங்களுக்கு காலமெல்லாம் தந்து நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஒருபொழுது நாங்கள் இந்த ஜீவ மன்னாவை அரோசித்து விடக்கூடாது. எங்கள் உள்ளங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவில் மகிழ்ச்சியா இருக்கணும். இயேசுவின் வார்த்தையை கேட்க கேட்க ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி வரணும். இதை டெய்லி கேட்டு என்னத்துக்கு அப்படி நாங்கள் அரோசித்தரக்கூடாதப்பா, வெறுத்தரக்கூடாதப்பா. எங்கள் உள்ளங்கள், எங்கள் ஆவி குதூகலிக்கட்டும். இயேசு என்று சொன்னாலே ஒரு சந்தோஷம், இயேசு வார்த்தைன்னு சொன்னாலே சந்தோஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் சாயல் என்று சொன்னாலே சந்தோஷம். அப்படி எங்களை மாற்றுங்க. வெரைட்டிஸை தேடி தேடி சத்தியத்தை விட்டு நாங்கள் விலகி போகாம எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய ஆராதனைகளிலும் சரி, தேவ ஊழியத்திலும் சரி, அப்பா ஒரு பொழுதும் இந்த ஜீவ மன்னாவை விட்டு வேறொரு பக்கம் நினைக்க ஆரம்பித்து விடாதபடி, உலகத்துக்கு பின்னால போயிடாதபடி, அந்நிய தெய்வங்களுக்கு பின்னால போயிடாதபடி, மாற்று உபதேசங்கள், கள்ள உபதேசங்களுக்கு பின்னால போயிடாதபடி எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. ஓ நாங்கள் பேதைகள் என்று நீர் அறிவீரப்பா. எங்கள்கிட்ட ஒண்ணு கிடையாது, வெறுமையான பாத்திரங்கள், அற்பமான மனிதர்கள். இயேசுவே எங்களுக்கு நல்ல பாதுகாவல தாங்க. திசை மாறிடாம, கண்கள் அங்குமிங்கும் அலைமோதி எங்க வாழ்க்கை வேற எங்கேயாவது இழுத்துட்டு போயிடாம காத்துக்கொள்ளுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. கிருபை உண்டாகட்டும் தகப்பனே. எல்லாரும் செபிப்போம், எல்லாரும் செபிப்போம். ஆமே. எங்கள் சந்ததிகளுக்கு இயேசுவை பற்றி சொல்ல கிருபை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். எங்கள் சந்ததிகளுக்கு நாங்கள் நல்ல முறையில் சொல்லணும். பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னார், தீமோத்தேயு உண்மையுள்ளவர்களுக்கு சொல்லும்படி சொன்னார். அந்த உண்மை உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்க உண்மை உள்ளவர்கள். 4 தலைமுறைகளை கண்முன்னால வைத்து பவுல் தீமோத்தேயு உற்சாகப்படுத்தினாரே. அப்பா நாங்களும் இன்றைக்கு எங்க காலத்தில் இந்த சத்தியம், ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால்
வருகை மட்டும் இந்த சத்தியம் மேன்மையா இருக்கணும், மங்கி போகக்கூடாது. கடந்த காலத்திலே கிறிஸ்தவத்திலே வந்த தோல்விகள் இந்த காலத்திலும் வரக்கூடாது. இருக்கிற தோல்விகளும் இனி ஜெயமாய் மாறணும்ப்பா. மேலை நாடுகளிலே கிறிஸ்தவம் இன்னைக்கு சங்கடமா இருக்கிறதப்பா. பெரிய பெரிய சர்ச்சுகள் கட்டப்பட்டிருக்கிறது. நாலு பேர் அஞ்சு பேர் உள்ள வந்து உட்கார்றாங்க. இந்த நாட்களிலே எல்லா மக்களுக்கும் ஒரு உணர்வு வரட்டும் ஆண்டவரே. அடுத்த சந்ததி இயேசுவுக்காக எழும்பட்டும் அப்பா. ஓ இந்த கம்ப்யூட்டர் ஏஜ் சந்ததி ஒரு நாத்திக சந்ததியாய் போகிறதே நாதா. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. கிறிஸ்தவம் இல்லையே எங்கள் நாடும் அந்த மேலை நாடுகளை பின்பற்றித்தான் போய்கொண்டிருக்கிறது அப்பா. இங்கேயும் அடுத்த தலைமுறைகள் உலகத்துக்குள்ளே இருக்க விரும்புகிறார். உலகத்தை தெய்வமாய் கொள்ளுகிறார்கள். இயேசுவை தெய்வமாய் கொள்ளவில்லையே. பெற்றோருடைய கண்டிதத்தினால வந்து உட்கார்றாங்க சர்ச்சில். மனசு எங்கேயோ சுத்துதப்பா. இந்த நிலைமை மாறும்படியாக நாங்கள் அடுத்த சந்ததிகளுக்கு பிரயோஜனப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமீன். ஒவ்வொருவரும் பெற்றெடுத்த சந்ததிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய சந்ததிகளுக்கும் ஆண்டவரே உம் சத்தியத்தை சொல்லும்படியாய், சத்தியத்தை சொல்லும்படியாய் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ சபல ரகுதலா சந்து மனஹத்தலா ஷலபௌரியா லிகா ரகா துலா ஷிமனா துலா திரபௌ சபல ரியா கபலா சந்தரா துனமா ஷிலபா. ஓ ஹலலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமே. நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இன்றைக்கு வான் ஆகாரமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவினால் என்றென்றைக்கும் திருப்தி அடையத்தக்கதாய் விரும்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளவில்லாமல் ஊற்றி தரும்படி ஜெபிக்கிறோம். நாங்களும் அதை எங்கள் சந்ததிகளுக்கு ஊற்றி கொடுக்கத்தக்கதாய் எங்களை நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றை விட்டு எங்களுடைய கண்களை வலதுபுறம் இடதுபுறம் சாய விடாதபடி ஆமே நாங்கள் உத்தமமாய் உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே இந்நாட்களிலே இந்த வானாகாரம் திருப்தியா இலவசமாய் கிடைக்கிற இந்த கிருபையின் காலத்திலும் இதை அநேகர் அறியாமல் வாழ்கிறார்களே, அறிந்தும் தேடி பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே. இந்த நிலைமைகளில் இருக்கிறவர்களை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள் ஒரு உணர்வு வரும்படி ஜெபிக்கிறோம். பாவத்தை குறித்த உணர்வு மக்களுக்குள் வரட்டும். கெட்ட காரியங்களுக்குள் போகக்கூடாது என்ற நல்ல தீர்மானங்கள் வரட்டும். இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் வரட்டும். உலகத்துல நம்பினதெல்லாம் கைவிடுகிறது. இயேசு ஒருவரே கைவிடாதவர். அவரே நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்தை தரக்கூடியவர். இந்த வெளிப்பாடு எல்லா மக்களுக்கும் உண்டாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே ஆவிக்குரிய பிள்ளைகளா எங்களுக்குள்ளே நல்ல உணர்வு வரட்டும்ப்பா. எங்களுக்குள்ளே நல்ல உணர்வை தாங்கப்பா. இந்த கடைசி காலத்திலே வருகை சமீபமா இருக்கிறது. கடைசி காலத்தின் அடையாளம் பயங்கரமா எங்கள் கண்களுக்கு முன்னே நடைபெறுகிறது. நாங்கள் பரிசுத்தம் அடையும்படியாய், நாங்கள் இயேசுவை அண்டிக் கொள்ளும்படியாய், இயேசு என்கிற வானாகரத்தினாலே டெய்லி திருப்தியாகத்தக்கதாய், அந்த வானாகரத்தினால் பலன் கொண்டு இந்த பூமியில் வாழும்படியாய் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. என் தேவனே, இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். என் தகப்பனே அவர்களுக்கு இறங்கும், அவர்களுக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்கும். தேவ கோபத்தின் நடுவிலே தேவ கிருபை வெளிப்பட்டு ஆச்சரியமாக இந்த நோய் எப்படி நின்று போனது என்று உலகமே ஆச்சரியப்படத்தக்கதாய் இயேசு இதை நிறுத்தினார் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக என் ஆண்டவர் அப்படியே ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா. இது எவ்வளவு வேகமாய் பரவினதோ அப்படியே திடீரென்று காணப்படாமல் போகட்டும் ராஜா. என் தேவனால் அதை செய்ய முடியும். தேவன் இதை நிறுத்தினார், பரலோகத்தின் தேவன் நிறுத்தினார் சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் திட்டமாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அங்காங்கே கண்டெய்ன்மெண்ட் சோன்ஸ்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உள்ள வர முடியாது, வெளியே போக முடியாது, ஆகாரங்கள் தனக்கு விரும்பினதை வெளியே போய் வாங்கி சாப்பிட முடியாது. அந்த ஏரியாவிலே பாதிக்கப்பட்டதுனால எல்லாரும் இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. அந்த மக்களுக்கு இறங்குவீராக. இயேசு அந்த கண்டெய்ன்மெண்ட் சோன்ஸ்லே கடந்து சென்று ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவே நீங்க எந்த இடத்திலும் போக முடியும். உங்க கிருபையை வெளிப்படுத்தி கிருபையாய் அந்த மக்களை நினைவு கூர்ந்து அவள் உண்மை அறியும்படியாய், உண்மை அண்டிக் கொள்ளும்படியாய், உம்மால் போஷிக்கப்படும்படியாய்
கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்டிருக்கிற உலக நாடுகளுக்கு இறங்கும் இந்தியாவின் மாநிலங்கள் சிலது பயங்கரமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நீங்க இறங்குங்கப்பா. சென்னை பட்டணம் நாள்தோறும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, தகப்பனே கிருபை கூர்ந்து இறங்குங்கப்பா. பாம்பே, டெல்லி, ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் என் ஆண்டவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைய தினத்திலிருந்து சில தளர்வுகள் உண்டாகிறது. பலர் தங்களது பணிகளை தொடங்குகிறார்கள், தொடங்கியிருக்கிறார்கள். தகப்பனே, இறங்கி இந்த திறந்த வாசல் திறந்த வாசலாகவே இருக்கட்டும்ப்பா. இனி ஒரு பிரச்சனை வந்துட வேண்டாமப்பா. இனி இது ரிவர்ஸ் பண்ணப்பட்டு விட வேண்டாமப்பா. என் அன்பு தகப்பனுடைய கரத்தில் இருக்கிறதப்பா. கத்தர் இறங்கி திறக்கப்பட்ட கதவுகள் இன்னும் விசாலமாய் திறக்கும்படி, எல்லா கதவுகளும் திறக்கும்படி ஆண்டவர் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நினைத்தருளும், வாலிபர்களை நினைத்தருளும், பெண்களை நினைத்தருளும், குடும்பஸ்தர்களை நினைத்தருளும், விதவைகளை நினைத்தருளும், அன்னகர்களை நினைத்தருளும், கைவிடப்பட்ட ஒவ்வொருவரை நினைத்தருளும் அப்பா, வயோதிபர்களை நினைத்தருளும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஏழைகளை நினைத்தருளும், அந்நிய ஊர்களிலும் அந்நிய தேசங்களிலும் வந்து தங்குகிறவர்களை நினைத்தருளும். எல்லாருமேலும் அன்பின் ஆண்டவருடைய கிருபை விளங்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த தலைமுறையில் இந்த பூமியிலே வாழ்கிற எல்லா மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமேன். அன்பானவர்களே, சுகமாய் இருப்பீர்களாக. கர்த்தருக்குள் வளருகிறவர்களாய் இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.